ஹாய் ஆல் வெல்கம் டு தமிழ் சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரீசெண்டாக வந்தே பாரத்தில் கோயம்புத்தூர் டு சென்னை ட்ராவல் பண்ணியிருந்தோம் அதை பற்றின ஒரு பிளாக் தான் இது ஃப்ளைட் மாதிரி நின்றுட்டு இருந்தது ட்ரெயின் சூப்பராக இருந்தது இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி சென்னையில் லெவன் ஓ கிளாக்லாம் ரீச் ஆயிடும்னு சொன்னாங்க நாலே நாலு ஸ்டாப்பில் தான் நின்றுது கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பூர் ஈரோடு சேலம் அதுக்கப்புறம் சென்னை தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ட்ராவல் அந்த ட்ரெயினில் போன அழுப்பே தெரியல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது நிஜமாகவே ட்ரெயினில் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது போய் உட்கார்ந்தது கொஞ்ச நேரத்துலையே வந்து நம்மளுக்கு டீ சர்வ் பண்ணாங்க அந்த டீ வந்து எப்படின்னா ஒரு பாக்கெட்டில் வந்து டீ இருந்தது இன்ஸ்டன்ட் ஜிஞ்சர் டீ மிக்சர் இருந்தது அதுக்கப்புறம் பிஸ்கட் பாக்கெட் இருந்தது நம்ம அந்த மிக்சர் கொட்டின உடனே அவங்க வந்து சுடுதண்ணி ஊற்றிடுறாங்க ஆனால் நிஜமா அந்த டீ நல்லாவே இல்லை எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல டீ மாதிரியே இல்லை ஸோ பிஸ்கெட் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த டீ அப்படியே வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த கப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது நிஜமாவே அப்படியே உட்காந்து பார்க்கும்போது ஃப்ளைட் மாதிரி தான் இருந்தது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது நல்ல பெரிய பெரிய விண்டோஸ் வியூ சூப்பராக இருந்தது லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸா இடம் இருந்தது அப்படியே அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது நானும் என் பையனும் மட்டும்தான் ட்ராவல் பண்ணோம் நார்மலாக நம்ம சின்னதாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கறதுலாம் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லையா பட் இந்த காலத்து பசங்க அப்படி இருக்கிறதே இல்லை வேடிக்கை பார்க்கறது கூட போர் அடிக்குதுங்கிறாங்க அது என்னன்னு எனக்கு புரியல உங்கள் வீட்லேயும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சூடாக இருந்தது ஓப்பன் பண்ணும்போது பயங்கர பசி நல்லா செம்மையாக இருக்கும்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் வந்து சாம்பார் இருந்தது ஃபர்ஸ்ட்டு சூடாக இருந்தது தேங்காய் சட்னி ரெண்டு உளுந்து வடை இட்லி பொங்கல் கேசரி நஜமாக நல்லா இல்லைங்க ரொம்ப உப்பாக இருந்தது சரி சும்மா தானே இருக்கும் அப்படியே நடந்து போய் எல்லாத்தையும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போய் க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனோம் நஜமாவே பாத்ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க பாத்ரூம் நல்லா இல்லை க்ளீனாகலை அப்படின்னுலாம் சொல்லிட்டு இல்லைங்க நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க சர்வீஸ் எல்லாம் நல்லா இருந்தது நார்மல் ட்ரெயினில் இருக்கிறத விட இதில் நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே திருப்பியும் சீட்டில் போய் உட்காந்துட்டு கொடுத்துருந்த பிஸ்கெட்டு அப்புறம் மிக்சர் பாக்கெட் ஏதோ கொடுத்தாங்க அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்தவங்க இந்த வேடிக்கை பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி சொகம்தான் சென்னைக்கு அஞ்சு மணி நேரத்துலலாம் வந்துட்டோங்க பட் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இது தான் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க